ருச்சியான சமையலுக்கு உங்களை வரவேற்கணும் இன்றைக்கி ஜாங்கிரி இருக்கேன் ஜாங்கிரிக்கு நூறு கிராம் உளுத்தம் பருப்பு இரநூறு கிராம் சர்க்கரை எடுத்துருக்கேன் இந்த உளுத்தம் பருப்பை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இப்போது ஒரு கடாய அடுப்பில் போட்டு அந்த இரநூறு கிராம் சர்க்கரையை போட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஜீரா வைக்கணும் இது இதுக்கு நடுவில் அந்த உளுத்தம்பருப்பு ஊற வச்சிருக்கிறத எடுத்து நன்னா மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற்றி வடைக்கி அரைக்கிறாப்பில் நல்லா அரைக்கணும் இந்த ஜீரா வந்து அடி பிடிக்காமல் இருக்கணும் அடியில் போய் தங்கிடும் அதனால கிளறி விட்டுண்டே இருக்கணும் இந்த ஜீரா வந்து ஒரு கம்பி பதம்னு சொல்லி சொல்லுவாள் அந்த ஒரு கம்பி பதம் வர்ற அளவுக்கு ஜீரா காயணும் இதுக்கு நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மிக்சியில் அந்த உளுந்தை வந்து நல்லா நைஸாக வடை மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சிக்கணும் அரைச்சுன்ட்டு அந்த வடை மாவை எடுத்து போட்டு அதில் கொஞ்சம் வந்து கலர் ஃபுட் கலர் கொஞ்சம் நம்ம ஜா ஜாங்கிரினா அந்த கலர் தேவையாக இருக்கும்னு விட்டு அந்த ஃபுட் கலர் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் வந்து பேக்கிங் சோடா கொஞ்சம் போட்டு லைட்டாக உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுக்கணும் இதுக்கப்புறம் இந்த ஜீரா வந்து இப்போ ஆயில் இருக்குது இது பார்த்தேன்னா இப்போ தான் பொங்கறது பொங்கித்துனாக்க இதுக்கப்புறம் பார்த்தேள்னாக்க அதை பார்த்தேன்னா இன்னும் கம்பிப்பதம் வரல கம்பிப்பதம் வந்த உடனே இந்த ஜீராவை வந்து அணைச்சுடணும் இதுக்கு வந்து இந்த ஜீராக்கு வந்து இது வந்து சொலிடிஃபை ஆகாமல் இருக்கும் அதாவது அது மறுபடி க அந்த கிறிஸ்டல் சர்க்கரையாக ஆகாமல் இருக்கணும்னு அதுக்கு வந்து ஒரு அரை இது எலுமிச்சம்பழம் புழியணும் ஸோ இப்போ வந்து ஜீரா வந்து ரெடி ஆகிட்டுருக்கு அதனால இப்போ ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை வெட்டி அந்த அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சோன்னா கொஞ்சம் வந்து அந்த அணைச்சிட்டு புழியணும் அணைச்சிட்டு புழியணும் புழிஞ்சல்னாக்கா அது வந்து மறுபடியும் கெட்டிப்படாமல் இருக்கும் இப்போ இதை நல்லா கிளறிட்டு இது மேலே வந்து சில பேர் வந்து வாசனைக்கு வந்து ஏலக்காய் பொடி போடுவா அதனால் நான் போடுறேன் சில பேர் வந்து போட மாட்டாள் ஜாங்கிரிக்கு ஏலக்காய் பொடி போட மாட்டாள் ஆனால் நான் வாசனைக்காக ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன் இப்போ வந்து ஜீரா வந்து ரெடி ஆகிடுத்து இது இந்த சூட்டில் இருக்கும்போதே இதை எடுத்து வச்சுடணும் இதை எடுத்து வச்சுட்டு இப்போ மாவு பார்க்கணும் உளுந்து அதுக்குள்ளே ஒரு கடாயை போட்டு அது ஃப்ளாட்டாக இருக்கிற சட்டி தான் வந்து ஜாங்கிரி பண்ணுறதுக்கு போடணும் ஸோ ஃப்ளாட்டாக இருக்கிறத போட்டு இப்போ எண்ணெயை ஊற்றி காய வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சின்னு இருக்குது இதுக்குள்ளே நம்ம வந்து அந்த உளுந்து அரைச்சி வச்சுருக்கிறத எடுக்கணும் அரைச்சி வச்சுருக்கிறத எடுத்து அதில் தேவையானதெல்லாம் இந்த ஃபுட் கலர் எல்லாத்தையும் கலந்துட்டு அதை எடுத்து இப்போ வந்து ஒரு பேக்கெட்டு என்ன சொல்லுவோம் ஜிப்லாக் பேக் எடுத்துட்டுருக்கேன் நான் அதை எடுத்துட்டு அதில் போட்டு நல்ல டைட்டாக சுற்றின்ட்டு நுனியில் மெல்லிசாக கட் பண்ணணும் கட் பண்ணினா மெல்லிசாக கட் பண்ணோன்னா தான் நல்லா சுற்ற வரும் அந்த எண்ணெய் காஞ்சின்னு இருக்கிற எண்ணெயிலையே அப்படியே சுற்றின்ண்டே வரணும் இது என்னென்ன நம்ம இருக்கிற சைடு ஓரமாக தான் அதை வந்து நம்ம போட்டு சுற்றணும் அந்த பக்கமாக சுற்றினோன்னா கையில் வந்து சூடு வந்து தாக்கும் பிளாஸ்டிக் பேப்பர் வேறு அந்த காலத்தில் என்ன அந்த ரட்டு வச்சுட்டு புழிவா ஜாங்கிரிக்கின்னு விட்டு ஒரு துணி இருக்கும் அவ்வளோ சூடு தெரியாது இது வந்து சூடு வந்து நல்லா ஆவி எடுக்கும் இப்போ இது வந்து வெந்துவிடுத்து ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு இதை எடுத்து நல்லா ரெண்டு பக்கமும் வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து ஜீரால போட்டு அப்படியே எடுத்த உடனே எடுத்து ஜீராவில் போட்டுடணும் ஜீரால போட்டு வச்சிட்டோன்னாக்க அது வந்து ஒரு ரெண்டு ஒரு நிமிஷம் உரினா கூட போதும் இந்த சூட்டோடு போட்டோன்னா ஒரு நிமிஷம் இல்லாட்டி ரெண்டு நிமிஷம் ஊரி தின்னா ஊறி அதை எடுத்து ஒரு பிளேட்டில் நம்ம வச்சுக்கலாம் அது இப்போ அது ஊரின் இருக்கிறதுக்குள்ளேயே இன்னொரு செட்டு புழிஞ்சு எடுத்துடலாம் இப்போ இது வந்து அந்த ஜீரால போட்டு இது வந்து ஊரின்னு இருக்கு இது ஊரின்னு இருக்கும்போது இப்போ இன்னொரு செட்டு புழியலாம் இன்னொரு செட்டு புழியிறதும் பார்த்திங்கன்னா இந்த ஓரத்தில் நம்ம நடுவில் போயிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் கை வந்து ஆவி அடிக்கும் அதனால் நம்ம இருக்கிற சைடு ஓரமாகவே அதை வந்து புழியணும் அது என்னென்ன ட்ருக்கு வந்து இறுக்கி வந்து அந்த பைய சுருட்டுறோம் இல்லையா அதை நன்னை இறுக்கி பிடிச்சிட்டு அமைக்கணும்னுக்க அது போகும் அப்படி இல்லாட்டி கெட்சப் இது இருக்கும் அதை வச்சு பண்ணலாம் அதுவும் வச்சு பண்ணலாம் என்கிட்ட அது இல்லை அதனால சரி நான் வந்து ஜிப்லாக் இருந்ததை வச்சு சுற்றுறேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு கோணமான தான் வரும் கை பழக்கம் இல்லாதனால அதுக்கப்புறம் சுத்த சுத்த கரெக்டாக வந்து அந்த ஷேப்பு இது எல்லாம் வந்துடும் நல்லாயிருக்கும் இதை வந்து நல்லா சுட சுட எடுத்து ஜீரால போட்டு நம்ம வந்து நல்லா ஊற வச்சுட்டு கொடுத்தோன்னாக்க ஜாங்கிரி வந்து ரெடி இதுக்கு வந்து நம்ம வந்து ஹீட்டு தான் இப்போ அடுப்பு வந்து கொஞ்சம் ஹீட் ஆகிடுத்துனாக்க அதை எடுத்து நம்ம வந்து சிம் பண்ணிக்கணும் அப்பப்போ பார்த்து அதுக்கு தகுந்தாப்பில் அது வந்து ரொம்ப காஞ்சிடவும் கூடாது அதே போல் வேகாமி உளுந்த மாவு அதனால் வேகாமியும் இருக்கக்கூடாது அதனால் கரெக்டான சூடை பார்த்து எடுத்து அதை ஜீரால போட்டு இது பண்ணணும் இப்போ நான் வந்து ஒரு நூறு கிராம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு ஜாங்கிரி வந்திருக்கு அது இன்னும் கொஞ்சம் சின்னதாக பொழிஞ்சிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் கூட வந்திருக்கும் இருபதுக்கும் இருபது கூட வந்திருக்கும் மட்டும் வந்து பதினெட்டு ஜாங்கிரி வந்திருக்கு இந்த சும்மா கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் சாம்பிளுக்கு பண்ணி காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக போட்டு பண்ணினே ஒரு பதினெட்டு ஜாங்கிரி வந்திருக்கு இது வந்து ரொம்ப ஈஸி செய்யறது ஆனால் வந்து கொஞ்சம் மெனக்கடணும் மெனக்கடணும் அடுப்புக்கிட்டே நிற்கணும் கை கொஞ்சம் ஆவி அடிக்கும் ஏன்னா எண்ணெயிலேயே நம்ம டைரெக்டாக புழியறதுனால குழாயும் கிடையாது கையில் வச்சு புழியறதுனால கொஞ்சம் ஆவி அடிக்கும் அதனால் ஒரு ஓரமாக தான் அதை சுற்றணும் சுற்றிட்டு அந்த ஓரத்தில் இருக்கிறது தள்ளி தள்ளி விட்டுட்டோன்னு ரெடி ஆகிடும் இப்போ அழகாக ஜாங்கிரி ஊறியிருக்கு அழகாக எடுத்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கேன் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியதான் ஹாப்பி தீபாவளி என்னோட ஃபஸ்ட்டு ஸ்வீட்டு தீபாவளிக்கு ஜாங்கிரி பண்ணியிருக்கேன் என் பேரம்பேத்திகளுக்காக இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்கோ கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும்னு நினைக்கிறேன் அதை சொல்லுங்க நாங்க நெக்ஸ்ட் வீடியோ அதுல அப்லோட் பண்றோம் நெக்ஸ்ட் வீடியோல உங்களை எல்லாரையும் பார்க்கலாம் நன்றி வணக்கம்